இந்த அரசு முதல்ல வந்து தமிழ்நாட்டில் பெருகி வரும் அதிகரித்து வரும் கூலிப்படை கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும். அதன் மூலமாகத்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அதே போல இந்த தீபக் ராஜாவில் நம்முடைய மர்டரில் 16 பேர் 20 பேர் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 4-5 பேர் கைது செய்து அவர்களுக்கு வந்து யார் பணம் கொடுத்தது? அந்த கூலிப்படை ஏவுக்கு யாரோ ஒரு பின்பலமாக இருந்து 10 கோடி ரூபாய் யாருக்குரிய 10 கோடி ரூபாய்க்கு மேலாக கைமாறி இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன் அவங்களை மறைக்கிறீங்க? எல்லா வழக்குகளிலேயும் வந்து தொடர்ந்து இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் நினைச்சு மையமாக நடக்கக்கூடியது. இங்கே தான் கூலிப்படையினுடைய உருவாக்கம் பேரண்ட் பாடியே இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்கள் தங்கள் ஜாதி மதம் மொழி இனம் பார்த்து வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் அச்சா அந்த கூலிப்படையினரை வந்து வந்து அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களே தேர்தல் நிறுத்துறது, அவர்களோடு தோல்கிறது, அவர்களை போய் பயன்படுத்தி ஓட்டுகள் வாங்க நினைப்பது, இது போன்று எல்லாம் வந்து தவறான அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் செயல்படுவது தான் ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ஒரு அச்சுறக்கூடிய ஒரு அச்சப்படக்கூடிய நிலைக்கு தள்ளியிருக்கிறது. அதனால் காவல்துறை என்ன மேலேருந்து உத்தரவு வந்தாலும் கூட அது கவர்த்தி கவலைப்படாமல் கூலிப்படை யாராக இருந்தாலும் இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிறது கூலிப்படை ஈடுபடக்கூடிய அவர்கள் அனைவரையும் வந்து உடனடியாக வந்து அது வேரோடு அது வந்து பிடிங்கெறியணும். கூலிப்படை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.